வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு தேதி December 6, 2022, டிவிடி எபிசோட் 993. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ், ஒன் பிளஸ் ஃபீச்சரிங் அப்படின்னு ஒரு புது கோ கிரியேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்களோட வந்து 9th anniversary-ஆ ஒன் பிளஸ் அது ஓகே ஸ்டார்ட் ஆகி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்காக 9th anniversary ஆச்சா? 2013 ஆரம்பிச்சதாமே ஒன் பிளஸ். இது ஒன் பிளஸோட ஃபவுண்டிங் இல்ல, இந்தியாவோடது இல்ல, ஒன் பிளஸோட ஃபவுண்டிங். இந்தியாலையும் அப்பதான் ஒன் பிளஸ் ஒன்ல வந்துருச்சுல்ல? கரெக்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபோன்ல கூட வந்திருக்காங்கல்ல. ஸோ அதனால ஏதோ கோ கிரியேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஏதோ ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, மற்ற கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பிளாட்ஃபார்மில் விற்கிற மாதிரி அப்படியே இது பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஐஃபோனோட மேட் ஃபார் ஐஃபோன் பிளாட்ஃபார்ம் மாதிரியா? ஆ, அந்த மாதிரி. ஆனால் இவங்களும் சேர்ந்து இது பண்ணுவாங்க, ஆர்&டி கூட சேர்ந்து பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வேற யாரும் பண்ணலையா இது வரைக்கும்? இல்லை, இந்த மாதிரி இதெல்லாம் இது இப்போ எல்லா ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் செக்மெண்ட் மட்டுமா இருக்குமா? இல்ல நிறைய ப்ராடக்ட் செக்மெண்ட் இருக்கும். ஸ்டார்டிங்ல என்னன்னா, இப்ப ஆல்ரெடி மாவின் ட்ரெஸ் பண்ணிருந்தாங்கல்ல, அது யார் கூட பண்ணாங்க தெரியல. ஓ ஓகே, நான் வச்சு ஏதாவது பிராண்ட் கூட. இப்போ இதோட இது கீபோர்டு. ஓ வண்டர்ஃபுல், மெக்கானிக்கல் கீபோர்டு. கீக்ரான் கூட, கீக்ரான் ஒரு வேற லெவல் மெக்கானிக்கல், ஒரு கஸ்டம் டிசைன் கம்பெனி மாதிரி, சின்ன புட்டி கம்பெனி மாதிரி தான். மெக்கானிக்கல் கஸ்டமைசபிள் கீபோர்டு லான்ச் பண்ண போறாங்கன்னு போட்டுருக்கு. கீபோர்டு அப்படியே ஷிஃப்ட் பண்ண போறாங்களா தெரியாது. ஏன்னா ஆடி ஆயிடுச்சு, ரெண்டு மவுஸ் நெக்ஸ்ட் வந்து வந்துச்சுன்னா அவ்வளோதான். சரி ஓகே. ஆ வேற, ஸோ இது வந்து மோர் டீடைல்ஸ் ஆன் December 15th போட்டிருக்காங்க. அதான் அவங்க வெப்சைட்ல ஏதோ இதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கான்டெஸ்ட் அது இது. ஓகே ஓகே. ஸோ அதில் ஒரு ஒரு டீடைல்ஸாக எப்படியும் December 12th மானிட்டர்ஸ் லான்ச் ஆகிடும். December 15th இந்த மோர் டீடைல்ஸ்னு போட்டு, ஆனால் கீபோர்டோட லான்ச் வந்து 2023 ஏர்லி 2023 தான் போட்டிருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ டைம் இருக்கு, பார்க்கலாம். வேற வேற இது இல்ல, வேற இமேஜ் இது வரைக்கும் இந்த இமேஜ் ஓகே. அந்த டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மானிட்டரோட இமேஜ் நிறைய டீடைல்ஸ் ஹைட் அட்ஜஸ்ட் மாதிரி இருக்கு, ரொட்டேட்டும் பண்ணலாம், பார்க்கலாம். கீபோர்டு எவ்வளவு பிரைஸ் கேக்குறாங்க? ஆல்ரெடி கீக்ரான் கொஞ்சம் பிரீமியம் தான். கீக்ரான் யூஸ் ஒரு ஸ்டார்டிங் இஸ் 9000, இந்தியால லான்ச் பண்ண போறாங்கன்னு தான் போட்டுருக்காங்க. அப்போ கண்டிப்பா மேபி அண்டர்கட் பண்ணுவாங்க, சான்சஸ் இருக்கு. இல்லனா அதே பிரைஸ்ல ஒன் பிளஸ் வேரியன்ட். அதான் அப்புறமா ஏதோ ப்ரீ புக்லாம் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, ரிவியூ டீடைல்ஸ்லாம் ரிவீல் பண்ணக்க அப்புறம். இப்போ நிறைய ப்ரீ புக் ஆப்ஷன்ஸ் அவங்க இதெல்லாம் போட்டுருக்காங்க. அவங்களோட காயின்ஸ், அந்த ரெட் கேபிள் காயின்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு ப்ரீ புக் பண்றதுக்கு ரெட் கேபிள் கப் மெம்பர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், ஸோ அதனால நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. பாக்கலாம், ஏதாவது நல்ல ஆஃபர் கொடுத்தாங்கன்னா வாங்கலாம், உருப்படியா இருந்துச்சுன்னா. நான் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன், ஏன்னா எனக்கு மெக்கானிக்கல் கீபோர்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பார்க்கலாம். அடுத்தது நத்திங் 1 million டிவைசஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட நத்திங் ஃபோன் 1, அதுக்கப்புறம் அவங்களோட ஓ இயர் 1 அதோட டிவைசஸா. 1 million நத்திங் ஃபோன்ஸ் இல்லை, ஃபோன்ஸ் வந்து 500,000, 600,000 வந்து இயர் 1. ஸோ கிட்டத்தட்ட 1.1 million டிவைசஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கால் பே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நத்திங் இந்த வருஷம் தானே, இல்லை போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களே? போன வருஷம் இயர் 1 வச்சிருந்தாங்க, இந்த வருஷம் ஃபோன் 1, அதுக்கப்புறம் இயர் ஸ்டிக்கும் வந்துச்சு. இயர் ஸ்டிக்கெல்லாம் அந்த அளவுக்கு விற்கமான்னு தெரியல. ஆமா, ஆனா இயர் 1 ஃபோன் 1 கண்டிப்பா நிறைய வித்துருச்சு, கிளியரா தெரியும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் வரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நத்திங் போனா ஃபியூச்சர்ல வருவோம், ஆனா நத்திங் இந்த போன் லான்ச் ஆகாது, வேற ஃபியூச்சர்ல வேற ஏதாவது போன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நத்திங் போன் 2 கூட சீக்கிரம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா கிளியரா ட்வீட் பண்ணாங்க அவங்க, மெயினா சாஃப்ட்வேர் ட்வீக்ஸ், ஆண்ட்ராய்ட் 13 அதுக்காக தான் இப்போ ஃபோக்கஸ்ல இருக்கு. நத்திங் போன் 1 இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க, கால் பேதா ட்வீட் பண்ணாங்க. நத்திங் போன் 2 எனிவே, ஆனா நத்திங் போன் 2 எனக்கு தோணுது நான் அடுத்த வருஷம் கூட வராதுன்னு நினைக்கிறேன். 2024 வரும் வரும்போதுன்னு நினைக்கிறேன், தெரியல. என்ன
ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது தெரியல, அவங்க ஏர்னிங்ஸ்லாம் போடுறாங்களே, போடுற மாதிரி தெரியலையே. அவன் பப்ளிக் கம்பெனி இல்லையே, இல்ல இல்ல பிரைவேட் கம்பெனி தானே. இப்போ 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 வரைக்கும் பிரைவேட் யூஸ் பண்றாங்க, ஃபியூச்சர்ல பப்ளிக் ஆன பப்ளிக் ஆயிடுச்சுன்னா பப்ளிக் பப்ளிக்கு கொடுக்கணும் இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்களோட ரெவன்யூ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 10-fold இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 2021 20 million இருந்துச்சா, இப்போ வந்து 250 million. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சொன்னாங்க, வருது வேற ஏதோ டிவைசஸ் எல்லாம் வருது, கிடைச்சி ஒண்ணும் காணும், டைம் எடுக்கிறாங்க. அதுவும் 3GB 32GB தான். இது கிட்டத்தட்ட மோஸ்ட்லி இது இதுலதானே ஆஃப்லைன்ல வெச்சுப்பாங்க. 64GB 128GB கொடுத்துறாங்க. ஆமா 11000 க்குலாம் அந்த லாவா போன்லயே இருக்கு. கேட்டா பிராண்ட் வேல்யூ Vivo பாருங்க, ஆஃப்லைன் தான, கோ எடிஷன் தான். ஃபன்டச் OS 12 இருக்கு, ஆண்ட்ராய்டு 12 கோ எடிஷன் தான் இருக்கு, ஆஃப்லைன் தான். வேற எங்க ஆன்லைன்ல விக்காது, ஆன்லைன் vivo.com ல இருக்கு, வேற எந்த ஆன்லைன் ஸ்டோர்லயும் இல்ல. வாங்க போறாங்க அவங்களோட போன் தான் இருக்கு. எல்லாம் நல்லதா இருக்கு. 10 மணி நேரம் ஸ்டாண்ட் அலோன் பேட்டரி லைஃப் இருக்கு, 30 மணி நேரம் பிளே பேக் இருக்கு. ஆனா ஐபி ரேட்டிங்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அது தவிர எஸ்பிசி தான் இருக்கு, ஏசி கூட இல்லை. அது மட்டும் தான் இது. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த EBL எக்ஸ்ட்ரா பாஸ் எக்ஸ்ட்ரா லவுட் அதுதான் அவங்க இது பண்றாங்க. ஆனா பில்ட் குவாலிட்டி எல்லாமே பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ மேட் ஃபினிஷ், ஃபுல்லா மேட் ஃபினிஷ் தான் இருக்கு. பிளாக், ஒயிட், ரெண்டு கலர்ஸ் இருக்கு. இன் இயர் டிசைன் தான். பாக்ஸ்லயே வந்து இந்த இயர் டிப்ஸ் இது எல்லாமே வந்துடும். டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, லோ லேட்டன்சி இல்ல. ஓகே, டச் கண்ட்ரோல் கூட வச்சுட்டு கூட லோ லேட்டன்சி இல்லையா? ஓகே, வேற சிங்கிளாகவும் மோனோ இதுவாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டீரியோ இதுவாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் அந்த இதெல்லாம் அப்படியே இது பண்ணலாம், லான்ச் பண்ணலாம். ஷார்ட் கட்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டு, ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்கு. ஸோ 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 5 hours பிளே பேக். பரவாயில்ல. ஸோ இது ஆல்ரெடி சேல்ல இருக்கு, அமேசான் பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே சேல்ல இருக்கு. கொஞ்சம் சீப்பா இருந்தா நல்லா இருக்கும். எங்க இன்டர்நெட் பிரைஸ் ஏமாத்தல. கரெக்ட். ஸோ அதுக்காக 1500 வச்சிருக்கலாம். ஓகே, அடுத்து அடுத்து பிளாக் பங்க், அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு ஃபீச்சர்ஸ். ஆனால் 1300 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இது என்னன்னா பாக்ஸ் வேற மாதிரி இருக்கு. இதில் அந்த இது கூட BTW தானே, BTG-ஆ? BTG பாண்ட் கேம். கரெக்ட், இது பாண்ட் வின்னா இருக்குமே, பாண்ட் வின் என்ன என்ன சும்மா. ஸோ 10mm டிரைவர்ஸ் இருக்கு, இதுவும் 30 hours பிளே பேக் இருக்கு. ஆனால் இது LED இண்டிகேட்டர் இருக்கு கேஸ்லயே, சார்ஜ் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு அப்படி பார்த்துக்கலாம். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்ஸ் கூட செப்பரேட்டாக மீட்டர் இருக்கும். ஓகே, நிறைய கலர்ஸ் இருக்கே. ஆமாம், கலர்ஃபுல்லாக இருக்கு, பிளாக், ப்ளூ, கிரீன், ஒயிட். ஓகே, 50% வால்யூம்ல தான் கிளைம் பண்றாங்க. 30 hours 30 hours மோஸ்ட். அதுவும் அந்த பிளேகோ கூட அந்த மாதிரி ரேட்டிங் தானே சொல்ல மாட்டாங்க இவங்க, அட்லீஸ்ட் சொல்றாங்க. ஜெர்மனி அப்ரூவ்லாம் போடுறாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஜெர்மனியோட கம்பெனி தான், ஆனா அதை லைசன்ஸ் பண்ணி இவங்க விக்கிறதுனால. ஏன்னா அந்த பிளாபங் கம்பெனி செம பிரீமியம் பிராண்டு, அவங்களாவது 1300 ரூபாய்க்கு ஒரு ஸ்க்ரூ கொடுப்பாங்க அந்த பிரைஸ்க்குலாம், அந்த ஒரிஜினல் பிராண்ட்ல இருந்து. சரி, ஓகே. ஆனா அந்த இது இருக்கு, பிராண்ட் நேம் இருக்கு. டர்போ வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 30 மினிட்ஸ் பிளே பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்டோ கேள் காது, MEMS மைக்ரோஃபோன் இருக்குது, ப்ளூடூத் 5.0 இருக்குது. இந்த சப்போர்ட் ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸ் சொல்கிறீங்க, அது
டச் கண்ட்ரோல்ஸா இல்ல டச் கண்ட்ரோல்ஸ் தானா அது என்ன ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸ் அதாங்க அப்படிதான் கூப்பிடுறாங்க சரி ஓகே சோ இது பிளாக் ப்ளூ ஒயிட் அண்ட் கிரீன் கலர்ஸ் ஆல்ரெடி சேல்ல இருக்கு அமேசான் லாப் 300 ரூபாய்ல ஓகே அடுத்து ஸ்டஃப் கூல் அவங்களோட அடுத்த இங்க சின்ன சின்னதா ஆயிட்டிருக்காங்க போ பீகோ வெறும் இந்த பிளக் மட்டும் இருக்கணும் பாருங்க அதுக்கு 35 வாட் கேன் சார்ஜர் பிடி பிபிஎஸ் சப்போர்ட் ரெண்டுமே இருக்கு எல்லாமே சார்ஜ் பண்ணலாம் சோ MacBook கூட சார்ஜ் பண்ணலாம் MacBook iPad iPhone Pixel எல்லாமே MacBookோட புது சார்ஜர் இருக்குல 35W பாக்ஸ்ல வர சார்ஜர் இருக்குல அதோட பெட்டர் ப்ராடக்ட் மாதிரி தான இது ஏன்னா அட்லீஸ்ட் கேன் சார்ஜர் அண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு அதே பவர் ஃபில் பண்ணலாம் ஓகே ஆனா பிபிஎஸ் கூட பாரு MacBookல சார்ஜர் எல்லாம் கிடையாது நீங்க வாங்கிக்கோங்கன்றுவாங்க ஆமா அப்படி தான் சொல்வாங்க முன்னாடி இருக்க 10W சார்ஜ் கூட சைஸ் கம்பேரிசன் பண்ணிருக்காங்க முன்னாடி ஐபேடுக்குலாம் 10W சார்ஜ் கொடுப்பாங்க அதை வச்சு கம்பேர் பண்ணி அதோட சின்னதா இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு ஆமா செம்ம ஸ்மாலா இருக்கு இதுதான் வந்து மேட் இன் இந்தியா இந்தியா ஸ்மாலஸ்ட் மேட் இன் இந்தியா கேன் சார்ஜர் இதுதான் போட்டிருக்காங்க 35 வாட் லேப்டாப்புக்கு அந்த 25 வாட் வந்து சாம்சங்க்கு 20 வாட் வந்து அந்த ஐபோன்ஸுக்கு அதுக்கெல்லாம் 20 வாட் மேக்ஸிமம் வந்து 35 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு போட்டு ஒரே ஒரு போட்டா இருக்கு ஆனா சைஸ் பார்க்கும்போது ஸோ ஒயிட் ப்ளூ பர்பிள் எல்லா கலர்ஸ்லயுமே வருது ஸோ இது 2000 ரூபாய்க்கு ஆல்ரெடி ஸ்டஃப் கூல் அப்புறம் ஆஃப்லைன் ஆன்லைன் டீட்டெயில்ஸ் வந்து இது இருக்கு சரி அடுத்து அடுத்து ட்ரூ கலர் கவர்மெண்ட் சர்வீசஸ் டைரக்டரி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவிலேருந்து அஃபிஷியல் இந்த கவர்மெண்ட் சர்வீசஸ்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா இது டேரெக்டாக கிரீன் கலரில் நார்மலாக வந்து ப்ளூ கலரில் வரும் ஸோ கவர்மெண்ட் இதுலேருந்து அஃபிஷியலாக வந்து இந்த தனியாக ஒரு கவர்மெண்ட் இதுன்ட்டு சிம்பிள் போட்டு இருக்கும் அது தவிர கிரீன் கலரில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி சரி நமக்கு கால் வரும்போது அப்படி தான் வரும் நம்ம அவங்க கால் பண்ண முடியுமா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணலாம் நம்பர் எங்கள் டைரக்டரி கிடையாது டைரக்டரி லிஸ்டிங் இருக்கும் லிஸ்டிங்னா என்ன நம்பரும் இருக்கே அதான் அந்த நம்பர் ஆஃபீஸர் நம்பர் பர்சனல் நம்பர் இருக்காது அது தெரியும் ஆனா ஆபீசர் நம்பர் அங்கேயும் இருக்கும் நம்பர் இருக்குமான்னு தெரியல ஆனா வரும் போது டைரக்டரியில வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இருக்கு நம்பர் இருக்கு குயிக் டயல் அந்த மாதிரி தான் போட்டுருக்கு ஓகே இல்லையே ஜி நம்பர்ஸ் இருக்கு ஜி சோ மோஸ்ட்லி அவங்க இன்டகிரேஷன் பிட்வீன் கவர்மெண்ட் அப்போ கவர்மெண்ட் ஆபீசரோட இந்த நம்பர்ஸ்க்காக கொடுத்து அது எனவே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான் கவர்மெண்டோட இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான் ஆனா எங்க போய் சர்ச் பண்றது அது நிறைய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எம்பசிஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டுருக்கு 23 ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஓகே பேசிக்லி முன்னாடி இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ல நம்ம கவர்மெண்டோட கலெக்டரோட ஆஃபீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ்வலி கவர்மெண்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான் கால் பண்ணலாம் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்கு ஆனால் நிறைய பேருக்கு எங்க போய் சர்ச் பண்ணணும்னு தெரியாது ஸோ அந்த டைரக்டரி இப்போ ட்ரூ காலர்ல இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க இது எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய எமர்ஜென்சி நம்பர்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சவரை 108 இருக்கு 101 இருக்கு 100 இருக்கு ஆனால் வேற நம்பர்ஸ்ல நிறைய இருக்கு அது மேபி இன்டர்வியூ கூட சான்ஸ் பண்ணலாம் ஸோ எங்க இன்னும் நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய ஆட் பண்றதுக்கு போட்டிருக்காங்க இல்ல தனியா ஒரு டாக்கு ஒன்று போட்டிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் யாராவது இதை பாக்குறாங்க அப்படின்னா அவங்க கிளிக் பண்ணி அவங்க அஃபிஷியலா வந்து அவங்களோட PROs இதுவங்கெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டீடைல்ஸ் அஃபிஷியலா ஆட் பண்ணா அவங்க டேட்டா பேஸ்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ பாக்கலாம் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு ஃபீச்சர் தான் சரி அடுத்து ஏர்டெல் வேர்ல்டு பாஸ் அவங்களோட புது ரோமிங் பேக்ஸ் 184 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரே பேக் ஒரே ஒரு பேக்கா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எல்லா கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரீஸ்க்கு போகிறதுனால இந்த பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம் நிறைய பேர் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது ஒரு ஒரு கண்ட்ரிக்கு எந்த கண்ட்ரிக்கு எது போடுறது சில இது வந்து ஏசியா பசிபிக் அப்படின்னு போட்டிருக்கோம் சில இதில் வந்து மிடில் ஈஸ்ட்டு அந்த மாதிரி நிறையா பேக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க மல்டி கண்ட்ரீஸ் பண்ணுறோன்னா ஒரு ஒரு கண்ட்ரி யூரோப் பேக்கு அந்த பேக்கு இந்த பேக்குன்னு இருக்கும் ஸோ இந்த நாங்கள் ரிசர்ச் படி எல்லாருக்கும் சிங்கிள் பேக் வந்து வேணும் அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் அதனால ஒரே ஒரு பேக் லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இது நிறைய இதுல இருக்கு ஸோ அதுக்கு அமௌண்ட்டுக்கு இதுக்கேற்ற மாதிரி இருக்கு ஸோ போஸ்ட் பெய்ட் பிளான் இருக்கு ப்ரீபெய்ட் பிளான் இருக்கு ஸ்டார்டிங் வந்து 649 வந்து ரெண்டு பிளான்ஸ்லயுமே இருக்கு ஆனா ஒன் டே வேலிடிட்டி தான்
ஸோ அதே மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10 days, 30 days, 90 days, 1 year கூட இருக்கு. ஸோ 15,000 ரூபாய் அந்த 1 year பேக். ஆனால் ப்ரீபெய்ட் பிளான்ஸில் வந்து 3,000 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆமாம், மற்ற அன்லிமிட்டட் டேட்டா இருக்கு, ஆனால் கேப் அந்த ஹை ஸ்பீட் கிடையாது. ஸ்பீட் கேப் பண்ணிட்டு அன்லிமிட்டட் மாதிரி யூஸ் பண்ணலாம். அது மோஸ்ட்லி இப்போ வாட்ஸ்அப்லாம் ஒர்க் ஆகும்ல, அந்த லோ ஸ்பீடில் கூட வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும், ஆனால் யூடியூப் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த பேக் போச்சுன்னா 24/7 கால் சென்டர் சப்போர்ட் இருக்கும். ஸோ என்ன இது இருந்தாலும் டெடிக்கேட்டட் நம்பர் வச்சு கால் பண்ணால் அது இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ வாட்ஸ்அப்பும் சப்போர்ட் இருக்கும், சர்வீசஸ் வாட்ஸ்அப் வழியாக வந்து நாங்கள் சர்வீஸ் சப்போர்ட் ஏதாவது தருவோம். இப்போ கால் பண்ண முடியலன்னா கூட எங்கேயாவது டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து வந்து இது பண்ணிக்கலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதை தவிர வேற என்ன இருக்கு, ஹையர் வேல்யூ ஃபார் கஸ்டமர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்லேருந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேருந்தே மேனேஜ் பண்ணிக்கலாம். பில்லிங் அமௌண்ட் இதெல்லாம் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பேக்கு யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏர்டெல் செக் பண்ணி பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கூகுள் பிக்சல் ஃபீச்சர் டா பதிரிச்சு, நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் 5G சப்போர்ட் இன்னும் வரல இந்தியாக்கு. இது ஃபீச்சர் டாப்பில் வரும்னு சொல்கிறாங்களா? ஆக்சுவலாக டிசம்பர்ல அப்டேட்ல வரும். டிசம்பர் ஆயிடுச்சு, ஐபோனுக்கு வரணும், பிக்சலுக்கு வரணும்ல? ஐபோனுக்கு ஆல்ரெடி பீட்டா இருக்கு, இப்ப பிக்சலுக்கு பீட்டா கூட இல்ல. ஓ, இது அந்த அப்ப இந்த ஃபீச்சர் டாப்ல வரல? வரல. அப்ப இந்த ஃபீச்சர் டாப்ல என்ன வந்துச்சு? ஃபீச்சர் டாப்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு பிக்சலுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ மெயினாக என்ன, விபிஎன் பை கூகுள், இது இந்தியாவில் கிடையாது. ஸோ கூகுள் ஒன்னோட விபிஎன் ஃபீச்சர் வந்து பில்டினா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த இந்த பிக்சல் இவெண்ட்ல தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இது வந்து அப்படியே பில்டினாவே வந்திருக்கு. ஸோ அப்படியே எல்லா பிக்சலுக்கும் வந்துடும், எல்லா பிக்சலுக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் இல்லை இந்த ஃபீச்சர். என்ன பண்ணுறது? சரி, ஓகே, வேறு. ஸோ அடுத்தது வந்து புது செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி செட்டிங்ஸில் வந்து யூனிஃபைடாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ ஒரே லொக்கேஷன்லேயே வந்து எல்லாத்தையுமே இது பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஆப் செக்யூரிட்டியில் வந்து ஆப் செக்யூரிட்டி, ஸ்க்ரீன் லாக்கு, செக்யூரிட்டி செக்அப், ஃபைன் மை, இதெல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் வரும். அடுத்து கிளியர் காலிங் சப்போர்ட்டும், டென்சார் G2 இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பிக்சல் 7, பிக்சல் G7 Pro ஃபியூச்சரில் ஏதாவது வந்துச்சுன்னா, அப்போ இது டேபு வேறு ஏதாவது டேப்ல காலிங் இருக்குமான்னு தெரில. ஸோ அப்படி காலிங் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏன் இது பண்ணலாமே, ஆன்லைன் காலிங் பண்ணலாமே அதில் இருந்து. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளியர் காலிங் சப்போர்ட் வரும். ஸோ இது என்னன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸு எல்லாமே கம்மி பண்ணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆமா, டென்சார் G2. ஸோ அதனால சார்ஜ் அதிகமா இருக்கு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா தெரியல. காலிங் தனியா வந்திருக்கு, ரெண்டு மூணு பேர் பேசினே இருந்துச்சுன்னா. அடுத்தது பிக்சல் வாட்சுக்கு ஃபீச்சர்லாம் வந்திருக்கு. இங்கே எல்லாம் பிக்சல் வாட்சே இல்லையே, ஸ்லீப் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு. ஸோ அட்வான்ஸ்டு ஸ்லீப் ட்ராக்கிங், சரி, ஸ்லீப் பிக்சல் ஃபிட்பிட் ப்ரீமியம் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது புது வால்பேப்பர்ஸ் ஏதோ வந்திருக்கு, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து மூணு நிறைய ஆர்டிஸ்ட் கூட இது பண்ணி கொலாபரேஷன் பண்ணிட்டு புது வால்பேப்பர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. லைவ் ப்ளூம் வால்பேப்பர்ஸ் இப்போ நல்லா இருக்கே, லைவ் பார்க்க நல்லா இருக்கு. ஆமாம், அது பேட்டரியில் செமையா டிஜிட்டல் கார் கீஸ் ஆல்ரெடி அந்த அது வந்து இப்ப பிக்சல் ஐபோன் இதெல்லாமே டிஜிட்டல் கார் கீஸ். அப்புறம் கிராமர் செக் வந்து ஜி போர்ட்ல அதிக லாங்குவேஜஸ்ல வந்துருக்கு, லைவ் டிரான்ஸ்லேட் இன்னும் அதிக லாங்குவேஜஸ் வந்துருக்கு. பிக்சல் 4A வந்து பவர்ஃபுல் சர்ச், பிக்சல் 4A அதுக்கடுத்த லேட்டஸ்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பவர்ஃபுல் சர்ச் வந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து மெசேஜஸில் வந்து வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பிக்சல் 4A அந்த அதுக்கடுத்த பிக்சல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. முக்கியமாக ஸ்பேஷியல் ஆடியோ, பிக்சல் பட்ஸ் ப்ரோலேருந்து பிக்சலுக்கு வந்து ஸ்பெஷல் ஆடியோ ட்ராக்கிங் அப்படின்னு வந்திருக்கு. ஆமாம், ப்ராமிஸ் பண்ணாங்க, இப்போ தான் டெலிவர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ டெலிவர் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். அது பக் ஃபிக்ஸ் ஏதோ 70 bug fixes வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு பிக்சல் ஃபோன்ஸ்க்கு. ஸோ அவைலபிள் இன்னிலேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் பிக்சல் 6A அப்டேட் பண்ணிட்டேன், பிக்சல் 7 அப்டேட் பண்ணிட்டேன், ரெண்டுத்துலேயுமே வந்து அப்டேட் வந்துருச்சு. அவருன்னு வந்து பிக்சல் 7 Pro யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசியல் ஆடியோ சப்போர்ட் வந்து 2023 ஜான்வரியிலேருந்து தான் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து ஆல்ரெடி ரோல் அவுட் ஆயிடுச்சு. அதான் அந்த ப்ரோ அந்த
ஹெட்செட்டோட அப்டேட்ல இருந்து வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. சரி அடுத்து ஃபைனல் நியூஸ், வாட்ஸ்அப் பீட்டா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அடுத்த பீட்டால என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு பீட்டால வந்துருச்சு. பிக்சர் இன் பிக்சர் இதோ இப்போ நார்மலா வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் அப்படின்னா குட்டியா ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்காக பிக்சர் இன் பிக்சர் ஒரு சின்ன ஓ வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸ்க்கு ஓ அது முன்னாடி இல்ல இதுல இருக்கு ஃபேஸ் டைம்ல இருக்கு ஆனா வாட்ஸ்அப் கால்ஸ் இல்ல. சோ வீடியோ கால் பண்ணும்போது இந்த மாதிரி தனியா ஆண்ட்ராய்டு இருக்குல மோட் வரும். இருக்கு ஆண்ட்ராய்டு முன்னாடியே இருந்துச்சுல இப்போதான் ஐஓஎஸ் கால் வர போதா? ஐயோ ஓகே. சோ அதுக்கு அடுத்து வந்து வியூ ஒன்ஸ் மெசேजेस. சோ இப்போ புது இதுல வந்து ஸ்கிரீன்ஷாட் ப்ரொடக்ஷன் புது ஃபீச்சர் வந்திருக்குல. ஆமா. சோ வியூ ஒன்ஸ் யாராவது மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்படினா வியூவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தனியா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது அப்படினு தனியா ஒரு ஆமா ஒரு டயலாக் வரும். ஒரு விண்டோ மாதிரி வந்துரும்ல. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, எதுமே எடுக்க முடியாது. சோ ஷேர் பண்ண முடியாது அப்படினு ஒரு தனியா ஒரு இது வரும். சோ அது ஸ்கிரீன்ஷாட் பிரிவென்ஷன் மாதிரி இதர பார்த்துட்டு அப்படி ஆனா மத்த போன்ல இருந்து எடுக்கலாம். உங்க போன்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேற விஷயம். அடுத்தது வந்து சாட் லிஸ்டோட ஸ்டேட்டஸ் அப்டேட் வந்து இப்போ டெஸ்க்டாப்லயே வந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டேட்டஸ் அப்டேட் சாட் லிஸ்ட் ஓகே. சோ இது வந்து இப்போ டெஸ்க்டாப்லயே ஆக்சஸ் பண்ணலாம். சோ இது எல்லாமே பீட்டால தான் ரோல் அவுட் ஆயிருக்கு. சோ ஸ்டேபிள் அப்டேட் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இதெல்லாம் வரட்டும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த மல்டி டிவைஸ் சப்போர்ட் வரும் கூடிய சீக்கிரம் வந்துடும். துபாரி வர வரும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் எடுக்க கூடாது. ஆல்ரெடி அந்த ஐபோன் டு ஆண்ட்ராய்டு ட்ரான்ஸ்ஃபரே ஒரு வருஷம் மேல எடுத்துட்டாங்க. பக்ஸ் இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட். ஏன் பக்ஸ் இல்லையா? அதுக்கப்புறம் அது லான்ச் பண்ணக்கு அப்புறம் இன்னும் சரியா ஒர்க் ஆகலையே. ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே சரியாயிடுச்சு. ஓகே, இதான் தான் நியூ நியூஸ். வெரிஸ் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். நம்ம நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சி யூ சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பிரஸ் பண்ணுவீங்க.